நம்ம தளபதி தான் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு வந்து பெருமையாகவே சொல்லலாம். ஏன்னா அடிச்சு சொல்கிற அளவுக்கு வந்து தளபதியோட படங்கள் அப்படின்றது வந்து ரீசன்ட் டேஸில் வந்து மிகப்பெரிய சாதனைகள் வந்து பண்ணிகிட்ருக்கு. காரணம் என்னென்னா, ரஜினிகாந்த் தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து உச்ச நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசன்ட் டேஸில் வந்து ரஜினி படத்தையே மிஞ்சிற அளவுக்கு வந்து நம்ம தளபதியோட படங்கள் வந்து வசூல் சாதனை வந்து பண்ணிகிட்ருக்கு. பிகில் 300 கோடி, சர்க்கார், மாஸ்டர், மெர்சல் இந்த படம்லாம் வந்து 250 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை செஞ்சிருக்கு. ஸோ பீஸ்ட் திரைப்படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்ருக்கு. 13ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது பீஸ்ட் விசஸ் KGF 2 வந்து பெரிய கிளாஷ் இருக்கும், பீஸ்ட் படத்துக்கு வந்து வசூல் பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் நம்ம தளபதியோட பீஸ்ட் படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அது என்னன்னா, ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படின்றது வந்து பீஸ்ட் படத்துக்கு வந்து 32 கோடி வந்து விலை போயிருக்கும். அது மிகப்பெரிய விலை. ரஜினி படத்துக்கு பிறகு வந்து அதிகமாக விலை போனது வந்து இந்த படத்துக்கு தானும். ரஜினியோட 2.0 திரைப்படம் தான் வந்து 30 கோடிக்கு மேலே வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து விற்றுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது வந்து 400 கோடி, அதனால வந்து 30 கோடி மேலே பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் தான். ஆனால் தளபதியோட இந்த படம் அப்படின்றது வந்து 120 கோடி தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படமே வந்து 32 கோடி அப்படின்றது விற்கப்பட்டிருக்கிறதோட தளபதியோட மார்க்கெட் லெவல் அப்படின்றது இன்னைக்கு எந்த லெவலுக்கு இருந்துட்டுருக்கு, அதுவும் KGF 2 கூட போட்டி போட்டு 32 கோடி விற்றுது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.